الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. ويقول ربنا تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. فهل كريمن أروان அவனே அல்லாஹ், அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முக்கிய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிர்களுக்கெல்லாம் உயிரான, எமது உயிர்களிலும் மிக மேலான பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் பேரிலும், அன்னாரின் உண்மையான வழிமுறைகளை, அதன் உண்மையான வடிவுலே எடுத்து நடந்த நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்று உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லமா மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அவனது நல்லடியார்களே, அன்பு நிறைந்த கணவான்களே, சகோதரர்களே, அவன் நமக்கு எவைகளை எல்லாம் பணித்திருக்கின்றானோ, ஏவி இருக்கின்றானோ, அவைகளை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேணுதலாக கடைபிடிக்குமாறும், எவைகளில் இருந்து நம்மை விளக்கி இருக்கின்றானோ, அவைகளில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கனவான்களே, சகோதரர்களே, பிரசங்கத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். முதலாவது, பிரசங்கம், ஹுத்பாவுடைய பிரசங்கம், ஜும்மாவுடைய சந்தர்ப்பம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு உன்னதமான நிகழ்வாக சமூகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே கனவான்களே, சகோதரர்களே, இந்த பிரசங்கத்தின் பொழுது இடைவெளிகளை நிரப்பி முன்னால் இருக்கும் இடங்களை பூர்த்தி செய்து நெருக்கமாக அமர்ந்து கொள்ளும் விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஹுத்பா செய்யும் பொழுதே வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே கனவான்களே, சகோதரர்களே, பின்னால் இருக்கிறோம், அவசரமாக செல்ல வேண்டும் என்றிருந்தால் நேரத்திற்கு ஹுத்பா முடிவடையும். தேவைகள் எப்படி பெரிய தேவையாக இருந்தாலும் ரப்புக்கு முன்னால் நின்று அவனுடைய கடமையை பூர்த்தி செய்வதற்காக நேரம் ஒதுக்குவது அதற்கு தடையாக இருக்க முடியாது. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி பேசுகிறான். رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله. சஹாபாக்கள் அவர்கள்தான் உண்மையில் மனிதர்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹினுடைய வணக்கங்கள், இபாதத்துகள், அல்லாஹை ஞாபகம் செய்வது இவைகளுக்கு தடையாக இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். கனவான்களே, சகோதரர்களே, கவலையான விஷயம், நம்முடைய வாழ்க்கையில வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஜும்மாவுடைய பிரசங்கம் தொழுகையாக இருந்தாலும் சரி, நமது ஐங்கால தொழுகைகளாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருக்கின்ற பொதுபோக்குகளை பார்க்கும் பொழுது காலப்போக்கில் இந்த பொதுபோக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்று நினைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே கனவான்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய எல்லா மசிதிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு கவலையான காட்சிதான், பின்னால் இருக்கக்கூடிய இடங்களிலே தூண்களில், சுவர்களில் சாய்ந்து கொண்டு அவசரமாக ஜும்மா முடிந்தவுடன் சென்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோட
பின்னால வரக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக தாமதமாக வருபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அளவுக்கு பின்னாலும் மஸ்ஜிதுக்கு வெளியேயும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதேபோன்று கனவான்களே, அவர்களே மஸ்ஜிதுகளில் ஜும்மாவுக்கு பிரசங்கத்திற்கு சென்றால் மஸ்ஜிதிலே சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயம்தான், பிரசங்கம் முடிந்ததன் பின்னால் தொழுகை ஆரம்பிக்கப்படும் பொழுதே சப்பை சீர் செய்யும் விடயம். கனவான்களே அவர்களே, நாம் அறிந்திருப்போம், தெரியாமலும் இருக்கலாம், ஷரியத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஜும்மாவுடைய தொழுகையும் ஹுத்பாவும் அது தொடராக இருக்க வேண்டும். இதற்கு இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது. ஜும்மாவுடைய ஹுத்பா முடிந்து மிம்பரில் இருந்து இமாம் இறங்கினால் உடனடியாக இகாமத் சொல்லப்பட்டு அடுத்ததாக தொழுகை நடத்தப்பட வேண்டும். தப்பை சீர் செய்வதற்காக மஸ்ஜிதிலே இடமிருக்கின்றது, மேல் மாடியிலே இடமிருக்கின்றது, கீழ் மாடியில் இடமிருக்கின்றது, மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே வர வேண்டும், சப்பிலே நிற்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், சப்புகளை நிரப்புவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்றால் அனுமதிக்காத ஒன்று. நேரம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. கனவான்களே, வருபவர்கள் வரும் பொழுது நமக்கு இருக்கும் இடத்திலே நாம் நெருக்கமாக அமர்ந்து கொண்டால், முதலாம் மாடி நிரம்பி இருக்கின்றது, இரண்டாம் மாடியிலே நாம் போய் நெருக்கமாக உட்காருவோம், இரண்டாம் மாடி நிரம்பி இருக்கின்றது, மூன்றாம் மாடியில் தாராளமாக இடமிருக்கின்றது, படிகளிலே இஸ்தியாக அடிக்காமல் அல்லது வாசல்களில் நின்று கொண்டிருக்காமல் நாம் ஆறுதலாக சப்புகளை நிரப்பி அமர்ந்து கொள்வோமானால் இந்த நிலை நமக்கு ஏற்பட மாட்டாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல காரியத்தை நிரப்பமாக முறையாக செய்வதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானான். சோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்தில் அவனை வணங்கக்கூடியவர்களாக, அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக உலகத்தில் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரியாதி அவன் தான். ஆலமுல் அஸ்பாபு என்று இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டாலும் அஸ்பாபுகளை உருவாக்கக்கூடிய முசப்பிபுல் அஸ்பாப் அவனாக இருக்கிறான். காரணங்களை உருவாக்குகின்றவன் அவன். பசி வந்தால் சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதற்கான காரணம் பசி என்று சொல்கிறோம். தூக்கம் தூங்குகிறோம், தூக்கம் வருகின்றது, தூக்கம் மயக்கமாக இருக்கின்றது, அதனால் தூங்குகிறோம் என்று சொல்கிறோம். குடிக்கிறோம், தாகமாக இருக்கின்றது என்று அதற்காக நாம் குடிக்கிறோம் என்று சொல்கிறோம். கனவான்களே சகோதரர்களே, பசி என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்றால் சாப்பிட முடியுமா? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு பசி இல்லை என்ற ஒரு நோயால் வாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பசி இருக்கின்றது சாப்பிட முடியாது என்ற நிலையிலும் இருக்கிறார்கள். தூங்க வேண்டி இருக்கின்றது, தூக்கத்தினால் உடம்பிற்கு ஆரோக்கியம் தேவை, ஆனால் தூங்கிக் கொள்ள முடியாது, தூக்கம் வருவதில்லை. வைத்தியர்களை அணுகி தூக்க மாத்திரை போட்டுக் கொள்ள வேண்டிய நிலை கூட சிலருக்கு உண்டாகின்றது. பகவான் கிறிஸ்தவர்களே, அல்லாஹ் தூக்கத்தை தரவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூக்கத்தை நமக்கு உடம்பிற்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு வழியாக ஆக்கியிருக்கிறான். தூக்கத்தை நாம் உடம்பிற்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தும் ஒரு விஷயமாக ஆக்கியிருக்கிறோம். தூக்கம் அல்லாஹ் தர வேண்டும், தூக்கத்தினால் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். கனவான்கள் சகோதரர்களே, ஆகவே இந்த ரப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பூமிக்கு மேலே. இந்த ரப்பினுடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது நம்முடைய கடமை. அடிமை என்றால் எஜமானினுடைய பணி, எஜமானனுடைய கட்டளை, எஜமானனுடைய ஆணை, இவைகளுக்கு கட்டுப்படக்கூடியவன் தான் அடிமை என்பவன். முஸ்லிம் என்ற வார்த்தைகளாங்களே சகோதரர்களே, அஸ்லம என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னாலும் அதன் உள் கருத்து என்ன? அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிகிறார். அல்லாஹுவின் விளக்கல்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளுக்கு, அவைகளிலிருந்து முற்று முழுதாக ஒதுங்கி நடப்பவர் என்ற வார்த்தை தான் இஸ்லாம். முஸ்லிம் என்ற வார்த்தையின் அர்த்தமாக இருக்கின்றது. கனவான்களே அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு கடமை தொழுகை. இந்த தொழுகையுடைய கடமை சமூகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை நிர்ணயிக்க வேண்டுமானால்
அதை அளக்க வேண்டுமானால் அதை கணக்கு போட வேண்டுமானால் ஐந்து வேளை மஸ்ஜிதுக்கு போய் மஸ்ஜிதினுடைய வாசலிலே நின்று பார்த்தால் தொழுகையினுடைய முக்கியம் சமூகத்திலே எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணிக்கலாம். அதற்கு ஒரு மாணி தேவையில்லை, அதற்கு ஒரு அளவுகோல் தேவையில்லை. மஸ்ஜிதுகளின் வாயிலே போய் நின்றால் அதான் சொல்லப்படும் நேரம் வந்தால் அசாரிலே இருப்பவர்கள், தங்களது அலுவல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், தங்களது வேலை வெட்டிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உரையாடல்களிலே இருப்பவர்களை எல்லாம் பார்த்தால் தொழுகையினுடைய மதிப்பு முக்கியத்துவம் சமூகத்தில் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். கனவாங்கிலே சகோதரர்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாம் ஒரு குழுக்கு குழுக்கப்பட்டோம். கனவாங்கிலே சகோதரர்களே, இந்த நிலை மாறி நிலைமை சீராக இருக்கின்றது என்று நாம் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. உள்ளால் பிரச்சனைகள் அதை பொறிந்து கொண்டே இருக்கின்றது. கனலுக்குள்ளே நெருப்பு இருப்பதை போன்று இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனைகள் அது பொதிந்து கொண்டே இருக்கின்றது. நாங்களே சகோதரர்களே, அந்த காலகட்டத்தில் கூட மஸ்ஜிதுகளில் தொழுகையினுடைய விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால் ஒரு விகிதமாகவது, ஒரு பெர்சன்டேஜாவது அதிகரித்திருக்கின்றதா என்று பார்த்தால், தொழக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, நம்மிலே அறிவாளிகள் இல்லை, படித்தவர்கள் இல்லை, பதவியில் உள்ளவர்கள் இல்லை, அதிகாரத்திலே உள்ளவர்கள் இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை, அமைச்சர்களுடைய குறைபாடுகள், படித்தவர்களுடைய குறைபாடு, பணத்தினுடைய பிரச்சனை என்றெல்லாம் சமூகம் பேசிக் கொண்டிருந்ததே தவிர இந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு என்ன? ரப்பை சந்தோஷப்படுத்தணும். எனவாங்களே சகோதரர்களே, அல்லாஹு நம்முடைய ரப்பாக இருக்கிறான். பூமியில அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹுவின் கடமை அவனுக்கு கடமையாக இருக்கின்றது, அடியானை சந்தோஷப்படுத்துவது. மன் அமில சாலிஹன் மின் தகரின் அவ் உன்சா வஹுவ முஃமின், என்னுடைய அடியான் முஃமினாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மன் அமில சாலிஹன், சொல்கிறே சாலிஹான அமல் என்றால் என்ன? சாலிஹான அமலுக்குரிய வரை விளக்கம் என்ன? சாலிஹ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுக்கு விருப்பமானவனாக வாழ்கிறார், நல்லவர் என்று சொல்வோம். நல்ல யாரை பார்த்து? கனவாங்கிலே சோர்களே, தொழக்கூடியவர், நோன்பு பிடிக்கக்கூடியவர், நல்லது செய்யக்கூடியவர், ஈகக்கூடியவர், தானம் செய்யக்கூடியவர், நல்ல காரியங்களில் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பவர், கெட்ட காரியங்களில் இருந்து தூர விலகி இருப்பவரை தான் நல்லவர் என்று சொல்வோம். சமூகத்தில் காலம் கூடாக டோர்கள் இருக்கிறவரை பார்த்து நல்லவர் என்று சொல்ல மாட்டோம். அவர் என்ன நாவு செஞ்சாலும் அவரிலே இருக்கும் அந்த மதுபானவரும் பழக்கம் அது இல்லாமல் போகும் வரை அவர் நல்லவர் அல்ல. பொய் சொல்கிறார், சமூகத்தில் அவர் என்ன நனவு செஞ்சாலும் அவர் நல்லவர் அல்ல. பொய் சொல்லும் பழக்கம் இல்லாமல் போகாதவரை அவர் நல்லவர் அல்ல. சொல்வர்களே, ஆராயம் குடிக்கிறவரும் நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, கொஞ்சம் போட்டுக் கொள்வது மட்டும்தான் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் நல்லம் என்று சொல்வார். தொழாதவர் அஞ்சு நேரம் தொழ மாட்டார். மஸ்ஜிதுடைய வாடகை கூட இல்லை அவர் இடத்துல, சுஜூதே வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்வார்? என்ற மனசு நல்லம். கனவாங்கிலேயே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய கட்டளை வாழ்க்கையில வராம அல்லாஹ் வெறுக்கக்கூடியவைகள் வாழ்க்கையில இருக்குது என்றா அவர் நல்லவர் என்பதற்கு அடையாளம் அல்ல. எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன் அமில சாலிஹன், யார் நல்ல அமல் செய்கிறார் என்றால் அல்லாஹுக்கு விருப்பமாக வாழ்கிறார், அல்லாஹுடைய சந்தோஷத்திற்கு வாழ்கிறார், அல்லாஹுடைய சந்தோஷத்திற்கு. ஒருவர் தொழுகிறார், எனவாங்களே சொல்கிறே, தொழுகையை பார்த்தா அதில் எத்தனையோ ஓட்டைகள் உடைத்தல்கள், அதில் எத்தனையோ குறைபாடுகள், அதில் எத்தனையோ பிரச்சனைகள். சொன்னவாங்களே சகோதரர்களே, ஆனால் அவர் தொழுகிறார், தொழுகையாளிகள் பட்டியலில் இருக்கிறார். ஒரு ஊரில் 75% தொழுகையாளிகள் என்றால் அவர் 75% அடங்குறார். ஆனால் ரப்பிடத்தில் இவர் தொழுகையாளியா என்பது கேள்விக்குரிய என்றால் அவருடைய தொழுகையும் அவருக்கு பிரயோசனம் கொடுக்காது. இரண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, வாழ்க்கையில் தொழாதவர், இவரும்
நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை உண்டாகும். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகள் பேசிக்கொள்ளும் அந்த சம்பாஷணையை சொல்லி காட்டுகிறான். நரகத்திலே இருக்கும் பாவிகள் பூமியில் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சிட்டு அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போனாங்க. அந்த நரகவாதிகள் உலகத்தில் நல்லவர்களாக இருந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்து கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ சக்கர், ஏப்பா இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள்ள வந்தீங்க என்று கேட்டவுடன் அவர்களுடைய பதில் என்ன? அங்கே பொய் இல்லை, இங்கு அஞ்சு நேரம் தொழுகிறார், அஞ்சு நேரம் தொழுகிறவர் அவர் கொலைகாரனாக மாறுகிறார், அஞ்சு நேரம் தொழுகிறார் அவர் பெரும் பொய்யன், அஞ்சு நேரம் தொழுகிறார் அவர் பேசினால் பொய், சொன்னால் வாக்குக்கு மாற்றம், செய்தால் தவறு என்றிருக்க மாட்டார். அங்கே உண்மையை சொல்லித்தான் ஆகுவார். சொல்லுவார், லம் நகு மினல் முஸல்லீன், பூமியில நாங்க தொழாம இருந்தோம், எங்கட செயல்பாடுகள்ல தொழுகை, எங்கட வாழ்க்கையில தொழுகை இருக்கல, தொழக்கூடிய பழக்கம் இருக்கல, அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். கொண்டிருக்கிறது தொழாமலே வாழ்க்கையில காலம் கழியும். சொல்லுவார்கள், மலைக்கு கூட மசிதுக்குள்ளே வரமாட்டார். சிலவங்களை சொல்லுங்களே, மலைக்கு கூட மசிதுக்குள்ள வரமாட்டார் என்றால் அவருக்கும் மஸ்ஜிதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை. யார் தொழுகை இல்லாமல் வாழ்க்கையில இருப்பாரோ அவர் காஃபிர் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியான தீர்ப்பு கொடுத்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அடியானுக்கும் குஃபுருக்கும் இடையில பிரிச்சு காட்டக்கூடிய விஷயம் லேபல். சிலவங்களுக்கு ஹலால மட்டும் பேசி பிரச்சனை தீராது, ஹலாலுடைய பிரச்சனையை தூக்கி பிடிச்சா சமூகத்தில் பிரச்சனை வருது. தொழுகிறவங்க மட்டும் சேர்ந்து கையை தூக்கி கொண்டு குழு தோதினா, தொழுகிறவங்க மட்டும் அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னால தகச்சதுல இருந்து கண்ணீர் வடிச்சு மன்றாடி அல்லாஹிடத்துல சிலவங்களை சொல்லுங்களே, அவர்களுடைய உலகத்தில் சோதிக்கப்பட்டாலும் மறுமையில் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார், சந்தேகம் இல்ல. பூமிக்கு மேல எல்லாரும் சேர்ந்துதான் நசிக்கப்படுவார்கள். சொல்கிறான், உலகத்தில் வார சோதனை எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? லா துசீபன் அல்லதீன ஸலமூ மின்கும், உங்கள்ல யாரு பாவிகளாக அநியாயக்காரர்களாக அட்டூழியம் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும் வராது, செப்பரேட்டா வாரன்னா எல்லாருக்கும் ஹோல்சேல் தான், எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக வரும், வந்தா எல்லாருக்கும் ஒரே அழிவாக இருக்கும், ஒரே சேதம் உண்டாகும், எல்லோரும் எல்லோரையும் சேர்த்து தான் அந்த ஃபித்னா அந்த சோதனை பாதிக்கும். அப்படிப்பட்ட சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கிளவாங்களை சொல்கிறேன், எனவே சொல்லுகிறது குனூத்த ஓதுறதுனால பிரச்சனை இல்லாம போகுமென்றா அதுலயும் கை வைக்கப்பட்டு தொழுகைக்கு பின்னால தனிப்பட்ட முறையில மட்டும்தான் துவா கேட்க முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். காரணம், சொல்லுகிறவங்களுக்கு மட்டும்தான் மறுமையிலே ஈடேற்றம், சொல்லாதவர்களுக்கு இல்லை. இன்னொன்று இருக்கின்ற நிலவாங்களை சொல்கிறே, தொழுகிறார்கள் ஏனோ தானோ சொல்லுகிறார்கள், கடமைக்கு தொழுகிறாங்க, சொல்லணும் என்று தொழுகிறார்கள். தொழுகையினுடைய முன்பின் பார்த்தா இந்த தொழுகைக்கு என்ன பெயர் சொல்றது என்று தெரியாது. கிழவங்களை சகோதரர்களே, வாழ்க்கையில தொழாதவர் சக்கர் என்று நரகத்தில் இருப்பாரு, தொழுதுட்டும் சிலர் நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபியே, மார்க்கத்தை பொய் என்று சொல்றவர்கள், தீனுல் இஸ்லாம் என்பது பொய் என்று சொல்லக்கூடியவர்களை நீங்க பாக்குறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையில கொடுபோக்கு செய்யறவங்களை நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்றதுக்கு முன்னால யாரோட சேர்த்து பேசுறான்டா, மார்க்கம் இல்லை என்று சொல்றவங்க, தீனுல் இஸ்லாம் பொய் என்று சொல்றவர்கள், கடமைக்கு
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்துல தீனுல் இஸ்லாத்தை பொய்ப்பிக்கிறவர், தீனுல் இஸ்லாம் பொய் என்று சொல்றவர், அவரை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகிறவங்களுக்கும் வயல் இருக்கின்றது. கணவர்களை சொல்கிறே, வயல் என்ற இந்த வார்த்தை மிக பயங்கரமான வார்த்தை. தர்ஜமத்துல் குர்ஆன்ல வயல் என்று நரகம் இருக்கின்றது அல்லது கேடு இருக்கின்றது, தொழுபவர்களுக்கு கேடுதான் என்று சில சொல்லப்பட்டீங்க. அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்னால், வயல் என்றால் வாதின் ஃபீ ஜஹன்னம், வாதின் ஃபீ ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற நரகத்திலே ஓடும் ஒரு ஓடை. வயல் என்றால் ஜஹன்னம் என்ற நரகத்திலே ஓடுகின்ற ஒரு ஓடை. லவ் சுய்யிரத் பிஹி ஜிபாலு துன்யா லதாபத் மின் ஷிட்டத் ஹர்ரிஹா. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நரகத்தில் ஓடுற ஒரு ஓடை, இந்த ஓடையினுடைய அமைப்பை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், உலகத்திலே இருக்கும் எல்லா மலைகளையும் எடுத்து அந்த நரகத்திலே ஓடும் ஓடையில போட்டா அந்த மலைகள் எல்லாம் கரைந்து தண்ணீராக ஓடும். காரணம், அந்த அந்த ஓடையிலே ஓடக்கூடிய திரவம், அந்த ஓடையிலே ஓடக்கூடிய தண்ணீர் அது மிக கடும் சூடானது. கடும் சூடானது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவர்கள் யார் இந்த வயலே இருப்பார்கள் என்றால், தொழுகையை பிற்படுத்தி தொழுகிறவங்க. உணவங்களை சகோதரர்களே தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையில பேருதல் கிடையாது. அஞ்சு நேரம் தொழுவார்கள். இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுத்தமா முடிஞ்சதுக்கு பிறகு அப்புகளுடைய விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டி வந்தது காரணம் கூட தொழுகையில பேணுதல் இல்லை என்ற காரணத்தினால. தொழுகைக்கு சில நிபந்தனைகள் சரத்துகள் இருக்கின்றன, இதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். என்ன, தொழக்கூடியவருடைய உடம்பு சுத்தமா இருக்கணும், அவர் பெரும் தொழக்கு சிறு தொழக்கு என்ற குளிக்க வேண்டிய கடமை உள்ளவராக இருந்தால் குளிச்சிருக்கணும், உது முறிந்திருந்தால் உது செஞ்சிருக்கணும், உடம்பில் நஜீஸ் இருக்கக்கூடாது, உடுத்திருக்கும் ஆடை சுத்தமானதாக இருக்கணும், அவர் தொலைநின்றிருக்கும் இடம் சுத்தமானதாக இருக்கணும். இந்த விஷயம் ஓகே, இதெல்லாம் தெரியும். சோர்களே அதான் சொல்லப்பட்ட பிறகுதான் தொல வேண்டும் என்றதும் நல்லா தெரியும். ஆனால் உதுவுடைய மருந்துகள் ஆறு அதுவும் நல்லா தெரியும். தொழுகையுடைய மருந்துகள் 19-17 என்று இமாம்கள் அதை சுருக்கி முன்ன பின்ன தொழுகையுடைய மருந்துகளை சொல்லி இருக்கிறாங்க, அதுவும் தெரியும். ஆனால் கனவாங்களை சொல்வே, அல்லாஹ் ஏன் பொழுபோக்கையை பற்றி பேசுகிறான்? ஒன்று, தொழுகையுடைய நேரம் சம்பந்தமாக. அஞ்சு நேர தொழுகைக்கு எல்லா மஸ்ஜிதிலையும் ப்ரேயர் டைம் டேபிள், தொழுகை நேர சூசி, தொழுகை நேர அட்டவணை போடப்பட்டிருக்கு. யாருக்கு போடுறாங்க? மஸ்ஜிதில் இருக்கிற மாத்தினுக்கு தான் நிறைய பேர் நினைச்சிருக்கிறோம். மாத்தினுக்கு பிரேயர் டைம் டேபிள் தேவை கிடையாது, அவர் மஸ்ஜிதில் அதான் சொல்றதுக்கு தான் இருக்கிறார். அவர் அதானுடைய நேரத்தை பார்த்து கொண்டே அவர் கடிகாரத்தில் கண்ணை வச்சுக்கொண்டே இருப்பார். அதான் சொல்லப்படும் நேரம் சரியாக வந்துட்டா இப்ப டிஜிட்டல் கிளாக் வேற இருக்குது, அவர் அந்த நேரத்துக்கு அதான் சொல்லிடுவார். யாருக்கு பிரேயர் டைம் டேபிள்? மஸ்ஜிதுக்கு தொலை வருகிறவர்களுக்கு. தொலைவரக்கூடியவர்கள் பிரேயர் டைம் டேபிள் சொல்கிறேன், அசருக்கு வாராம் தூங்குறதுக்கு 3:44 அசர் என்று வச்சுக்கொண்டா ஒவ்வொரு மஸ்ஜிதுல ஒவ்வொரு நேர இடைவெளி வைப்பார்கள் எக்காம சொல்வதற்கு. தொழுகையில பேணுதல் செய்த விஷயத்துல அந்த பிரேயர் டைம் டேபிளை பார்க்கறதும் ஒரு விஷயம் தான். எந்த மஸ்ஜிதுல நாங்க தொழப்போறோமோ அந்த மஸ்ஜிதுல இப்ப அசருக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப எக்காமத்து எத்தனை மணிக்கு சொல்லுவார்கள்? கோலாக்குறைக்கு கனவங்களை சொல்லுங்களே, எக்காமத் டைம் என்று அப்படி கூட இன்னைக்கு தொழுக நேர போர்டு போடப்பட்டிருக்கிறது. எக்காமத் அசருக்கு 3:44 வாங்க சொன்னா அதான் சொல்லப்பட்டால் 3:54 அல்லது 4 மணிக்கா, 10 நிமிடமா, 15 நிமிடமா இடைவெளி இருக்கின்றது என்பதை காட்டி எக்காமத் டைம் என்று போட்டிருக்கிறாங்க.
இந்த இகாமத்து டைம பார்த்து பார்த்து கண்ணை பரட்டி கொண்டு வந்து இகாமத்துக்கு ஒரு நிமிஷம் கூட இல்ல முன்னுக்கு சப்புல வந்து தக்பீர் கட்டுறார். கனவாங்களே சொல்லுங்களே, அதுல வேலை வாசிலுக்கு பக்கத்தை வந்து நின்று தக்பீர் கட்டுவார். இந்த விஷயம் அந்த தொழுகையில பேருதல் இல்லை என்றதை காட்டுது. கனவாங்களே சொல்லுங்களே, அவ்வளவு தக்பீர் தக்பீரே தஹரீமா, ஆரம்ப தக்பீர் அது தவறி போறும் நிலை அந்த சுண்ணத்து ரெண்டு ரகாத்தால ஆகும் என்றா அந்த குரலான தொழுகையை நாங்க இமாமோட சேர்ந்து தொழுகத்துல எந்த பலனும் கிடையாது. இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், சப்புல வந்து நிக்கிறோம், சப்புரை நேராக பார்த்துக்கொள்வோம், ஆனால் இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்ற போல நாங்க தக்பீர் கட்டதல்ல முக்கியம், தக்பீர் வாயால அல்லாஹு அக்பர் என்று மொழியப்படுவோம். தக்பீர் கட்டதல்ல, தக்பீரை கட்டது சுண்ணா, தக்பீர் தோன்றது பரம். திருவாங்களை சொல்வே, இதே போல தொழுகைக்கு முன்னால இருக்க வேண்டிய விஷயம் உதுவுடைய விடயம். இஸ்திஞாவுடைய அந்த மலபர கூடத்துக்கு கிட்ட போய் கொஞ்சம் நின்று பார்த்தா துப்புரவுடைய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஜீரோ டெனிம் ட்ரௌசர் இல்லைன்னா இறுக்கமா ஃபேஷன் பெரிசாகிட்டே சவுளை வெளியால இழவாங்களேன். இன்று காலம் போற போக்கில் நாங்க போகணும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறத ஒழிய அல்லாஹுடைய கடமைய அதை முறையாக செய்யணும், இதை முறையாக செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும் என்ற நோக்கம் இல்ல. ஃபேஷன் வார வார ஃபேஷன் எல்லாம் உடுத்துக்கொள்வோம், ஆனா இந்த ட்ரௌசரோட இஸ்திஞ்சா காமரால படுற பாடு இவருக்கு ட்ரௌசரை கலட்டி குனிய குந்த கஷ்டம். இவர் முறையாக குந்தி சிறுநீர் கழிக்க முடியாது, இவர் ட்ரை பண்றார், இவருக்கு ட்ரௌசரை கலட்ட முடியாது, அப்படியே ஜிப்ப தொடர்ந்து நின்று கொள் அடிச்சு விட்டுவாரா. திருவாங்களை சொல்லுங்கள், இவருடைய துப்புரவும் இவருடைய சுத்தமும் ஜீரோ, வாரவங்களோட சுத்தமும் ஜீரோ. சில மசிதிகள்ல இஸ்திஞ்சாவுடைய ரூம்ல டேங்க் வச்சிருப்பாங்க தண்ணீர், இந்த டேங்க்ல இவருடைய திருநீர்ல ஒரு சொத்து போனா அங்க உள்ளத்தை கிடையாது, அதுல நஜீஸ் கலந்தால் அது நஜீஸ் ஆகிரும், இவருடைய திருநீர்ல ஒரு சொட்டு பட்டா வாரவங்க தழுகிறது எல்லாமே அது சுத்தத்தை சுத்தப்படுத்த அசுத்தத்தை சுத்தப்படுத்துகிறார்கள் இல்ல அசுத்தப்படுத்தி கொண்டு போவாங்க. கனவாங்களே சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். சமூகத்தில் இருக்கிற புறப்பாடு பிரச்சனை ஒரு பக்கம் தூக்கி வீசுங்க, எனிமல் அதுக்கு மேல எதை உடுத்தாலும் பரவாயில்ல, அஞ்சு நேரம் தொழுகுமா நல்ல வகையான உடுப்பை உடுத்துட்டு வந்து அழகா நிம்மதியா தொடுத்துட்டு போகணும். தொழுக பாலாகிறது இந்த ஆடைகள்ல அதிகமான ஆடைகள் விவாதத்துகள்ல அதிகமான விவாதத்துகளை நாசமாக்குது, அதிகமான விவாதத்துகள் நாசமாக்குது. பெல் போட்டம் கழுதன் ரவுசர் எல்லாம் கரண்டைக்கு கீழே இருக்கிறது, இந்த கரண்டைக்கு கீழே உடுத்து கொண்டு என்ன நஜீஸ் எல்லாம் இருக்குதோ ரோட்டு வழிய அந்த நஜீஸை எல்லாம் பூசிக்கொண்டு வந்து அழகா தொழுதுட்டு போறாரு, ட்ரௌசரை மடிச்சு கொண்டிருக்கிறாராம். தன்னை தானே ஏமாற்றி கொடுக்கிறான், தன்னை தானே ஏமாற்றி கொடுக்கிறான். ஏமாற்ற முடியாது, ரப்பு ஏமாறுறது கிடையாது, நாம் நம்முடைய செயலால் நம்மை ஏமாற்றிக்கணும். அஞ்சு நேரம் நான் தொழுதுட்டேன் என்று தொழுகைய கவுண்ட் பண்றோம், ஆனால் ரப்பு ஜல்ல ஜலாலுஹு அந்த தொழுகையுடைய கிளாஸ்ல இருந்து அந்த தொழுகையுடைய நிபந்தனைகள்ல இருந்து அந்த தொழுகையுடைய சுண்ணத்துகள் எல்லாத்தையும் தான் கவுண்ட் பண்ணுவார். நாங்க அஞ்சு நேரம் தொழுதுட்டோம் என்று நாம கவுண்ட் பண்றோம், ஆனா ரப்பு எதை கவுண்ட் பண்ணுகிறாளா, இந்த தொழுகையை நான் எதிர்பார்க்கும் முறைப்படி இந்த அடியான் செய்து முடித்தானா. இருக்கிறோ அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சொன்னபடி இருந்தால் அது கபூல் இல்லன்னா சில இபாதத்துகளை நாங்களே முடிவு செஞ்சு கொள்ளலாம், இது கபூல் ஆகல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருந்தாங்க, ஒருவர் வந்து தொழுதுட்டு போறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நீங்க தொழல்ல தொழுதுட்டு போங்கண்டாங்க. அந்த மனிதர் திரும்ப போய் தொழுது விட்டு போகும் பொழுதே நபி அவர்கள் அவர்களை திரும்பவும் அழைத்து சொன்னார்கள், நீங்க தொழல்ல ஃபைன் கலம் துஸல்லி, நீங்க தொழல்ல தொழுதுட்டு போங்கண்டாங்க. மூன்றாவது முறையும் அவர் தொழுதுட்டு போகும் பொழுது நபி அவர்கள் அவ்வாறு சொன்னதை கேட்டு சஹாபாக்கள் விளக்கம் கேட்ட பொழுது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யக்பல் ஸலாத ரஜுலின் முஸ்லிம், யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழே அணிந்து கொண்டு தொழுவார்களோ
அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். அது நான் உடுத்திருக்கிற தோப்பா இருந்தாலும் சரி. சோழர்களே, அரபிகள் நமக்கு முன்மாதிரி இல்ல, ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரி. அரபிகள் தோப்ப நிலத்துல எடுத்து கொண்டு போறாங்கன்னு நாங்க உடுத்தா அது இஸ்லாம் அல்ல, அது சரியாத்து இல்ல. தோப்பு கிரகங்களுக்கு அதுவும் கரண்டைக்கு கீழே போக முடியாது. நாம் அணியும் பைஜாமா ட்ரௌசர் அதுவும் கரண்டைக்கு கீழே போக முடியாது. நம்முடைய ஆடைகள் கரண்டைக்கு கீழ் இருக்கும் என்றிருந்தால் அந்த ஆடையுடன் நாம் தொழுகிறோம், தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று. இது இமாம்களுடைய விளக்கம் அல்ல, இது முஃபஸ்ஸிர்களுடைய விளக்கம் அல்ல, இது தர்ஜமா அல்ல, இது ஹதீஸினுடைய டைரக்ட் மீனிங், நேரடி கருத்து. கனவாங்களே, அதனால அப்பலிசத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுல பேணுதல் மிக்க இபாதத்தாக இருக்கணும். இன்று பத்துவாக்கள் நிறைஞ்சி, இன்று சட்டம் பேசுறவங்க நிறைஞ்சு போயிட்டாங்க, பத்துவாக்கள் கொடுக்கிறவங்க நிறைஞ்சிட்டாங்க, இபாதத்துல பேணுதல் உள்ளவர்கள் பக்குவம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜித் நிரம்பி வழிய தொழுவார்கள், ஆனால் பேணுதலான தொழுகையாளிகள் சிலர் தான் இருப்பார்கள். என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கிய முதலாவது கடமை அது அஞ்சு நேர தொழுக. அமல்களில் பக்தி, அமல்களில் பயம், அமல்கள் பேணுதல், அமல்கள் சொல்லுங்களே, பேணுதலும் உள்ளச்சமும் கலட்டப்படும் வணக்கம் இபாதத், அதுவும் அஞ்சு நேர தொழுகை. முதலாவது மறுமையில கேள்வி கணக்கு கேட்கிறதும் தொழுகையை பற்றித்தான். எனவே கருவாங்களே, அஞ்சு நேரம் தொழுகிறோம் மாஷா அல்லாஹ், நேரம் வந்தால் அந்த நேரத்தை தொழணும், இதுவும் தொழுகையோட முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையுடைய கடமையுடைய தொழுகை நேரம் வந்தா அவர் உடனடியாக உதுவை அழகாக செய்ய வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவுடைய பாடத்தை அங்க சுருக்கமாக பேசுறாங்க. முதலாவது இவர் உதுவ சரியா செய்யணும். உதுவை பார்த்தா அது இன்னொரு பாடமாக, அது இன்னொரு குத்துபா பிரசங்கமே செய்யலாம். எங்களுடைய எல்லாருமே உதவுடைய நிலைமையை பார்க்கிறான். உதவுடைய விஜயம், உதவுடைய பேருதல், முழுமையாக கழுவப்பட வேண்டிய உறுப்புகள், தாடியுடைய மசாலா, தொகைகளை தொட்டி போடுற விஷயம், இன்றைக்கு தலைக்கு ஜெல்ல பூசிக்கொண்டு அந்த ஜெல்லுல போட்டிருக்கிற அந்த முடல் அது உடங்கி போகக்கூடாது என்பதற்காக தொப்பிய பின்னால போடுறாரு, ஜெல் போட்ட கொண்ட முடி மசரி தலையில முன்னால நெற்றில இருக்குது, இந்த தலை மயிருடன் இவர் சுஜூது செய்கிறார் என்றால் சுஜூதிலே அந்த தலைமயிர் நிலத்திலே நெற்றிப்படுவதற்கு தடையாக இருக்கும் என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கனவாங்களுக்கு ஒருவர்களே தொப்பி போடாம தொழுங்க, பிரச்சனை இல்லை, ஆனா தொழுகையுடைய பரம்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுக்குதான் சரியா தென்ன சொல்லுதுண்டா, தலையில இருக்கிற எல்லா மயிரையும் அப்படியே உள்ளுக்கு போட்டு தலையினுடைய மயிர்களை மறைத்துக் கொள்வதற்காக தொப்பி, அதற்கு மேல் நிச்சயமாக ஜடை வைத்தவர்களுக்கு தலைப்பாகி என்று சரியா அலங்காரங்களை தந்திருக்கிறது. நாங்க உலகத்தில் இல்லாத அலங்காரம் எல்லாம் எங்களை தலையிலேயே உடம்புலே இருக்குது, ஆனா சரியா சொல்லும் அலங்காரம் எங்கட உடம்புல இல்லைண்டா, எங்களுடைய இபாதத்துகள் எல்லாம் நாசமா போயிடும். ஆகவே எங்கட தொழுகைக்கு முன்னால கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இது பல இருக்கின்றன. கனவங்கள் அதை சொல்வதாக இருந்தால் அது ஒரு கிளாஸாக, அது பிக்கு சட்ட வகுப்பாகத்தான் நடத்தப்பட வேண்டும் என்ற அமைப்புக்கு இருக்கின்றது. அப்படி சட்ட வகுப்பு நடத்தினாலும் அந்த சட்ட வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் யார் என்றா, நல்லா படிச்சு முறையா விளங்கி இருக்கிற நாலஞ்சு பேர் தான் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நினைவு பண்ண வருவாங்க. படிக்காதவர்கள், சமூகத்தில் தெரியாதவர்கள், தொழுகையுடைய மசாலாக்கள் தெரியாதவர்கள், உதவுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாதவர்கள் தான் அவர்கள் இன்னும் பின்னாலேதான் இருப்பார்கள், முன்னு கூற மாட்டார்கள். அஞ்சு நேர தொழுகையையும் அது வல்லாத இளமையில கடமையாக்கப்படும் தொழுகைய, இதே போல சுண்ணத்தான நபிலான தொழுகைகள், நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் வர வேண்டிய தொழுகைகள், தஹஜ்ஜுதுடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, இரவுல படுக்கும் முன்னால அல்லது தஹஜ்ஜுல கடைசியாக வித்ருடைய தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலேயும் முன்னாலேயும் இருக்கக்கூடிய சுண்ணத்து மொக்கதா வைரு மொக்கதாவான தொழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில இது வரலண்ணா, தொழுகையில நாம் பேதல் உள்ளவர்கள் அல்ல.
நாக இந்த அடிப்படையில எங்களோட தொழுகைகள்ல பேருதல் செய்வோம். இல்லைன்னா தொழுகையில பேருதல் இல்லாதவர்கள் தான் நான் மேலே சொன்ன அந்த வயல் என்ற கடுமையான தண்ணீர் ஓடக்கூடிய அந்த நரகத்தின் ஓடையிலே இருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தொழுகையில பேருதல் செய்யணும். அஞ்சு நேர தொழுகை எத்தனை மணிக்கு ஒரு மூமின் இன்றைக்கு ஐந்து நேர தொழுகைய ஒரு நேரம் விளங்கிருக்கணும். பிறை கலண்டர்கள்ல மாஷா அல்லாஹ் தொழுகை நேரம் போடப்பட்டீங்க. ட்விட்டர் மெசேஜ்கள்ல அஞ்சு நேர தொழுகை அது நேர நாளுக்கு நாள் மாற மாற மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கும். அக்டிவ் பண்ணி கொண்டா அந்த தொழுகை நேரங்களை பார்த்து எங்களை அஞ்சு நேர தொழுகையை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொள்ளலாம். திருமணங்களை சொல்றேன், இது சமூகத்துல தேவை. ஜனாதாவுடைய வீட்டுல ஜனாதா வாப்ப ஜனாதாவாக இருந்தா பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை. நானாக்கு தம்பிக்கு அல்லது சகோதரிக்கு கல்யாணம் திருமண வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே தொழுகை இல்லை. திருமணங்களை சொல்றேன், சொல்வது பொய்யாக இருந்தா மிகவும் பக்தியாக ஏனதாக இருக்கும் ஒரு சில குடும்பங்களை தவிர ஏனைய எல்லா குடும்பங்களிலையும் ஒரு திருமண வைபவம் வந்தா பெண்களுடைய சைட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எந்த பொம்பளைக்கும் தொழுகை கிடையாது. சிலவாங்களே இந்த நிக்காகல பறக்க திரிக்காது, அந்த நிக்காகல கயிறு இருக்காது. இப்படி தொழுகை முக்கியத்துவம் இல்லாத ஒரு கடமையாக, கவனையீனம் மிக்க ஒரு கடமையாக, பேணுதல் இல்லாத ஒரு கடமையாக சமூகத்தில் மாறி இருக்குது. இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை, அதனுடைய பேணுதல் மிக்க முறைகளை, அதனுடைய மசலாக்களை முறையாக விளங்கி படித்து உலமாக்களிடத்திலே அறிந்து அதை அழகாக செய்து சீராக முடிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய விவாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, நமது துஆக்களை கபூல் செய்வாயாக, நமது வணக்கங்களை சீராக்கிடுவாயாக, அவைகளை படித்து செய்வதற்கு உதவி செய்வாயாக, அதிலே பக்குவத்தை தந்துருவாயாக, விவாதத்துகளிலே பேணுதலை தருவாயாக, ஹராம் ஹலாலில் இருந்து ஹராம் ஹலாலிலே பேணுதல் செய்ய கிருபை செய்வாயாக, வாழ்க்கையில் மஹரம் பேணுவதற்கு உதவி செய்வாயாக, வாழ்க்கையில் உன்னுடைய கட்டளைகளை மதித்து உன்னுடைய விளக்கல்களை வெறுத்து நடக்க நம் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக, நமது துஆக்களை ஏற்றுக் கபூல் செய்வாயாக. الحمد لله رب العالمين الحمد لله